வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரியத்துல மிக வலிமையாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பலரும் வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடியோஸ்களுக்கு போய் கூட கமெண்ட்ஸ் போட்டு டேஸ் கவுண்டிங் சின்சியரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாளை தினம் அதிகாலையில வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை 5 மணி அளவில் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ரகிள் ஆகும் உலகத்தில் இருக்கும் எந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மொழி இனம் எந்த பாகுபாடும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருமே பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கிற எல்லோருமே காலை வியாழக்கிழமை குருவிற்கு உகந்த அந்த வியாழக்கிழமை அதிகாலை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு இந்திய நேரப்படி தவத்தில் அமருங்கள், சரிங்களா? அப்போ அந்த நேரத்துல வந்து ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் இருக்கும் சகோதரர்களுக்கும் நான் சொல்றேன், ஹீலிங்ஸ் கிடைக்கும், சரிங்களா? அதே சமயத்துல உடல் குறைபாடுகள் பிரம்மச்சரியத்தில் பிளாட் லைனில் இருப்பவர்கள் அனைவருமே அதிகாலை 5 மணி வியாழக்கிழமை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், சரிங்களா? நானும் நான் 3 மணியிலிருந்தே தவமாற்றி சித்தர்களின் அருளை எல்லாமே அழைத்து இழுத்து வான்காந்தத்தின் வழியாக அனைவருக்கும் பிரம்மச்சரிய சித்தர்களின் ஆசிர்வாதத்தை வியாழன் வியாழன் காலை 5 மணிக்கு கிடைக்கிற மாதிரி நான் செய்வேன். நீங்க என்ன பண்ணணும் என்றால் தவம் ஆற்றும் போது கைகளை விரித்து வைத்து கொண்டு அமர்ந்து தவம் ஆற்றுங்கள். அது ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க. அப்புறம் அந்த அரை மணி நேரம் கண்களை மூடி மனசை எம்டியா வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் ஹீலர்ஸ் மோட் பயிற்சியில் இருப்பவர்களுக்கு தெரியும் தீட்சையாக இருக்கும். அப்போ தீட்சையா இருக்கும் சமயத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான மெத்தட் நான் சொல்லியிருப்பேன், அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி அந்த பொசிஷன்களில் அமர்ந்து நீங்க தீட்சையையும் தீட்சையாக அந்த ஆற்றலை ஈர்த்து கொண்டு உங்கள் சக்கரங்களை ஆக்டிவேட் செஞ்சுக்கலாம், சரிங்களா? சென்ற வாரத்தில் பெரும்பாலான சகோதரர்கள் அந்த தீட்சையை பெறுவதற்கு தவறி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் நம்ம போன வாரம் கிளாஸஸ் கூட ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டாப் பண்ணிருக்கு. இந்த வாரம் அப்டேட் ஆயிரும். நீங்களும் இந்த வாரத்திலிருந்து வியாழக்கிழமையிலிருந்து தீட்சைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து வீடியோ போடுற காரணம், இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல கிட்டத்தட்ட 85வது நாளுக்கான 90 நாள் சேலஞ்சில 85வது நாளுக்கான வீடியோவா இது இருக்கும். இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. பல கேள்வி பதில்கள் அபரிமிதமா சகோதரர்கள் அனுப்பியிருக்கீங்க, எல்லாத்தையும் உள்ள பார்த்துட்டு பாத்துடலாங்க. சகோதரர்களுக்கு இன்னும் கேள்வி பதில் ஏதேனும் இருந்தாலும் நீங்க அனுப்பிடுங்க. நான் வேக வேகமா இந்த கேள்வி பதில்களை இந்த 90 நாள் சேலஞ்ச் முடிவதற்குள்ளாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா தேவை ஏற்படும் போது நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு சேலஞ்ச் முடியும் போது நம்ம இப்படிதான் சொல்றோம். ஆகவே சகோதரர்களே, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட தான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருப்பேன். இறைவன் அருள் எவ்வளவு நாளைக்கு இந்த இன்டர்நெட் இந்த சப்போர்ட் இருக்கோ பார்ப்போம். தொடர்ந்து பயணிக்கலாம். இப்ப கேள்வி பதில்கள் நிறைய இருக்கிறதுனால வேக வேகமா கேள்வி பதில்களை போயிடலாங்க. வணக்கம், நான் செலிபஸியில் கிட்டத்தட்ட 300 நாட்களாக பயணிக்கிறேன். நான் நிறைய ஆசைகளில் சிக்கி இருந்தேன். ஆனால் அந்த ஆசையின் பிடியில் இருந்த போது நான் ஆசையில் தான் சிக்கியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. ஆசையிலிருந்து வெளிவந்த பின்னர் தான் நான் அதுவரை ஆசையின் பிடியில் இருந்தது பற்றி அறிந்து கொண்டேன். புத்தர் அனைத்து விதமான ஆசைகளையும் துறந்தார். ஆனால் ஞானம் அடைய வேண்டும் என்ற ஆசையில் அவர் சிக்கியிருந்தார். அவர் அந்த ஆசையிலிருந்து வெளிவந்த பின்னர் தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. நான் நீங்கள் கூறுவது அனைத்தையும் கேட்டிருக்கிறேன். அது எனக்கு மன அமைதியை கொடுக்கிறது. ஆன்மீகம் மற்றும் கடவுள் நம்பிக்கை மற்றும் பிரம்மச்சரியம் போன்றவை உண்மையா இல்லை, நம்முடைய மன அமைதிக்காக செய்வதா? நான் என்னை சுற்றி இருக்கும் போலி சாமியார்களை பார்க்கிறேன். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால் நான் மூடநம்பிக்கையில் வாழ்கிறேனா? ஏனெனில் மற்றவர்கள் என்னை மிகவும் வித்தியாசமாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய ஒற்றுமையுடன் இருப்பதாக நடிக்கிறார்கள். ஆனால் என்னால் பிறருடன் ஒற்றுமையாக இருப்பதாக நடிக்க முடியாது. நான் எப்போதுமே தனிமையில் தான் இருக்கிறேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, பிரம்மச்சரியத்தின் குழந்தையே, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 300 நாட்கள் ஒரு வருடத்தின் நெருங்கிய அந்த ஒழுக்க நிலையில் நிலைச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம் சகோதரரே. பலரும் சொல்லுவாங்க புத்தர் வந்து எல்லோரும் ஆசையை விட வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார். இவ்வளவுதானுங்க ஆன்மீகத்தை பத்தி நம்முடைய கல்வி பாடங்கள்ல இப்படித்தான் வருது. அதாவது அவர் வந்து புத்தர் வந்து ஆசைப்பட்டாரா ஆசைப்படலையா அப்படிங்கறதெல்லாம் விடுங்க. அவர் இறைவனை நோக்கி தன் வாழ்க்கை பேரின்பத்தை நோக்கி தன் பயணத்தை எடுத்துக்கொண்டார். அதுல போயிட்டு இருக்காரு போனாரு ஆச்சுங்களா. அப்புறம் அதுல தான் வந்து அதுல முழுமை அடைஞ்சு மற்றவர்களுக்கு வந்து இந்த உண்மையை எடுத்து உரைத்தார் ஆச்சுங்களா. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு அவர் சொன்னாரு.
ஆச்சுங்களா. அப்போ எல்லா துன்பத்துக்கும் முக்கியமா காரணமா இருக்கிறது ஆசைதான் அப்படின்னு அவர் புரிஞ்சதுனால, ஆசை வேண்டாம், ஆசைப்பட்டீங்கன்னா அதன் மூலமாக அந்த ஆசை நிறைவேறாமல் போனால் வருத்தம், நிறைவேறிடுச்சுன்னா அதனால் வரப்போற பொறுப்புகள், அப்ப நிறைவேறும் செயலில் ஈடுபடும் போது அதனால் நமக்கு ஏற்படும் ஆற்றல் விரைய இழப்புகள் எல்லாமே வாழ்க்கையை அடுத்தடுத்த பிறவிகளுக்கு இழுத்துட்டு போவதை அவர் கவனிச்சு நம் மேல் இருக்கும் கருணையின் காரணமாக ஆசைப்படுறதுனாலதான்ப்பா துன்பம் வருது. ஆசைப்படாதீங்க தங்கங்களே, ஆசைப்பட்டீங்கன்னா துன்பம் வரும் அப்படின்னு அவர் சொன்னார். அதே வந்து பலரும் வந்து பாத்தீங்கன்னா, ஓ நான் ஆசைப்படக்கூடாதுன்ட்டு அவர் எதுக்கு ஆசைப்படுறாரு அப்படி இல்லை, அவர் ஆசையிலப்படல. புத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்டார். விருப்பம் அப்படிங்கிறது வேறங்க, இறைநிலைக்கு என்ன விருப்பம், எல்லோரும் இறைவனை நோக்கி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னத விருப்பத்தை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளுக்கும் வேற என்ன விருப்பம் இருந்திருப்போம், என்ன அவங்களுக்கு வந்து இந்த பாதையில நான் போனேன் எனக்கு நல்லா இருக்குப்பா இது உண்மை அதனால இந்த பாதையில நீங்க வாங்க அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆச்சுங்களா. அவங்க சொன்ன பாதையை மட்டும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா அவங்க சொன்ன பாதையை நான் ஃபாலோ பண்ணாம மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே உழண்டு உழண்டு உழண்டு, ஆனா அவங்க பேரை மட்டும் நான் போட்டுக்குவேன், அவங்க பேரை மட்டும் நான் சொல்லுவேன் ஆச்சுங்களா. இப்படிதான் இப்படிதான் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆன்மீக விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சித்தர்கள் பெரும்பாலும் பிரம்மச்சரியத்தை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஆனா சித்தர் பாடல்களை பற்றி விளக்கம் பேசுறவங்க அதை நம் சகோதரர் ஒருத்தர் கமெண்ட்ல போட்ட மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பக்தி மார்க்கமா மாத்திரக்கு இறைவனை வந்து அப்படியே வணங்கிட்டு இருக்கிறதுக்கு மாத்திரக்கு முயற்சி பண்ற வேலைதான் செய்யறாங்களே ஒழிய அதை வந்து உண்மையே என்னவோ அதை யாரும் எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அது நிறைய பேர் வந்து அந்த உண்மையை உணர்ந்து அதையும் சொல்லணும். சொல்லும் போதுதான் குரு வேதாத்ரி மகரிஷியை பல புத்தகங்கள் எழுதியிருப்பார், ஆனா எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் பிரம்மச்சரியத்தை பத்தி எல்லாம் அவர் பேசியிருக்க மாட்டார். ஒரே ஒரு விஷயத்தையும் மட்டும் சொல்லியிருப்பாரு, ஒரு மனிதனின் வாழ்க்கையின் வெற்றி அந்த வாழ்க்கையின் தரம் அவரவர்களிடம் இருக்கும் விந்து சக்தியின் அளவையும் அதனுடைய திண்மையையும் பொறுத்து அமையும் சொல்லியிருப்பாரு. நிறைய இடத்துல எல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு இடத்துல அந்த காயக்கல்பம் அப்படிங்கிற இடத்துல அவர் சொல்லியிருப்பார், அதோட அவர் பேசல. ஏன்னா பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்றதுக்கு அவங்க யாருமே பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணல சரிங்களா. ஆன்மீக சித்தர் பாடல் வேணும், சித்தர்கள் பிடிச்சிருக்கு, ஆனா வான்காந்தத்தில் கலந்திருக்கும் சித்தர்களின் அருள் வேணும், அவங்களின் ஆசீர்வாதம் வேணும், ஆனா நான் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணல அதனால நான் அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்லாம இருக்காங்க. ஏன்னா தனக்கே உறுத்து இல்ல, தன்னால முடியல அப்படின்னு உலகத்துல இருக்கிற ஒருத்தர்னாலே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்றதையும் அதை பத்தி பேசுறதையும் ஏதோ ஒரு தேச துரோக குற்றமாக அதை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தன் தரம் எப்படியோ அப்படிதான் உலகத்துல இருக்கிற எல்லாரும் தரமும் நினைச்சிட்டாங்க. அந்த மாதிரி நாம் பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்கள் நிலைச்சிருக்கிறவங்க, வலிமையோடு போயிட்டு இருக்கிறவங்க, தனித்த சிவம் இறைவனை நோக்கி இறைவனின் நெருக்கத்தில் இருக்கும் உலகில் உள்ள சில ஆயிரம் பேர்களில் நாமும் ஒருவர், ஒரு சிலர் சரிங்களா. அப்போ ஊரே அமனமோடையில நம்ம கோமணத்தை கட்டிட்டு ஓடனா கொஞ்சம் தனியா தெரியும், ஆனா நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, இல்ல எல்லாருக்கிட்டே போய் நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன்னு சொல்லணும் வேண்டியது இல்லை, நான் சொல்றேன் வேற வழி இல்லை, பேசணும் இன்னும் நாலு பேருக்கு நல்லது சொல்லலான்ட்டு நம்ம சொல்றேன், ஆனா நீங்களும் அப்படி சொல்லணுங்கிற தேவை இல்லை இல்லையா. தேவை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு பையனை பாக்குறீங்க, ஒரு 18 வயசு 20 வயசு பார்த்தா எதுக்குமே தகுதி இல்லாத மாதிரி இருக்கிறான் அப்படின்னா, ஓ அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சுய இன்பங்கள் போன்ற விஷயங்களை லாக் ஆயிட்டாரு, இவர் சேனல் பாரு தம்பி நீங்க சொல்லலாம், சொல்லி அவரு பார்த்து அவர் தன்னை மேம்படுத்திக்கலாம், அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடவுளின் பிளஸ்ஸிங்கா உங்களுக்கு வந்து சேரும் ஆச்சுங்களா. ஆனா மற்றபடிக்கு வந்து நீங்க உங்க வாழ்க்கையில இயல்பாக வாழவே முயற்சி பண்ணுங்க, நீங்க தனித்த மனிதனாக மற்றவர்கள் உங்களை பார்த்தாலும் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆச்சுங்களா. நீங்க உண்மையை உணர்ந்து போயிட்டு இருக்கீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உண்மையை உணர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆச்சுங்களா. கோடியிலே ஒருவன் உண்டு அப்படின்னு அகத்தியரே சொல்லியிருக்காரு, கோடியில ஒருத்தர் அப்படின்னா எத்தனை, தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு 7-8 பேர் தேடி வந்தா பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம், கடைவிரித்தேன் கொள்வார்களேன்னு வள்ளலாரும் பேசிட்டு போயிட்டாரு, வள்ளலாரு அப்படிதான் சொல்லிட்டாரு, பெருசா எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ இப்போ எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறீங்கனாலும் தேறி வர்றது கொஞ்சம் தான் ஆச்சுங்களா. இப்போ ஆலமரம் கோடிக்கணக்கான விதைகளை வீசுது,
ஏன், ஆனால் அதில் வர்றது ஒரு ரெண்டு மரம் தான் பெரிய விஷயம், இதுதான் இயற்கை ஆச்சுங்களா. ஸோ அதில் நீங்களும் ஒரு சிலராக வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசைப்பட்டீங்கன்னா துன்பம் வரும், ஆசைப்பட்டால் துன்பம் வரும் ஆச்சுங்களா, வராமலாம் போகாது. ஏன்னா நீங்கள் எதுக்காக ஆசைப்படுறீங்க தெரியுங்களா, இன்பம் வேணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் எந்த பொருளை விரும்புனீங்கனாலும் அந்த இடத்துல ஒரு இன்பம் வேணும்னு தான் அது எண்டில் போய் நிற்கும். நீங்கள் இன்பத்தை தேடும்போது இன்பத்தோடு மிக்ஸ் ஆகி துன்பமும் வரும், இது இயற்கை, இது மாற்ற முடியாது ஆச்சுங்களா. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, புத்தர் வந்து பண்ணாங்க, புத்தரை விட்டுருங்க, அவர் பாவம், அவர் எப்படியோ நல்லபடிக்கு அவர் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரம்மச்சரியத்தில் நினைச்சிருக்கோம், நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு பெரிய அளவில் உலகத்திலிருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணாமல் விலகி இறைவனை நோக்கி நெருங்கி நெருங்கி போயிட்டு இருக்க வேண்டியதுதானுங்க சரிங்களா. வாழ்க வளமுடன். ஒருவேளை நம் சகோதரர் ஒருத்தர் எனக்கு இமெயில் அனுப்பினார், ஆனால் எனக்கு அவர் என்னை விட கொஞ்சம் பெரியவர்னு நினைக்கிறேன், மெயில் அனுப்பியிருந்தார், நான் வந்து கலைஞர் கருணாநிதியை போல் ஆக வேண்டும், அப்படி பெரிய அப்படியே அரசியல்வாதியாக ஒரு மூன்று வாழ்க்கை துணை இணை எல்லாம் நிறைய பேர் நமக்கு வந்து எல்லா விதத்திலுமே நிறைவடைஞ்ச ஒரு வாழ்க்கை, அப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் முத்திரை பைத்தல் அப்படியெல்லாம் பேசலாமான்லாம் சொல்லியிருப்பார். அப்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கொந்தளிப்பான வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அந்த அமைதியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு நம்ம விரும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சிக்கலில் சிக்கி நம்மளால் தாங்க முடியாது ஆச்சுங்களா. இறைவன் நம்மளால் எவ்வளோ தாங்க முடியுமோ அவ்வளவு தான் நமக்கு பெயினை கொடுத்து அனுப்புகிறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆசைன்னு பட்டீங்கன்னா அதில் வர்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். நீங்கள் முதலமைச்சர் ஆகும்னு நினச்சிங்கன்னா முதலமைச்சர் ஆவதற்கான அனைத்து கஷ்டங்களையும் தாண்டி ஆனாலும் தான் ஆவீங்க. ஏன்னா ஒரு நாட்டில் 1 கோடி பேர் முதலமைச்சர் ஆகிறான்னு நினைக்கலாம், அந்த 1 கோடியில் நீங்களும் ஒரு ஆளை நினச்சிட்டு இருக்கலாம், அப்போது அங்கே காம்படிஷன் பாருங்கள் ஆச்சுங்களா, அது நமக்கு தெரியாது. அப்போது என்ன ஆகும், இந்த பிறவியில் முடியல, அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த பிறவி, அதுக்கப்புறம் இந்த தேசம் இந்த ஒரு கட்டமைப்பு இருக்குமானே தெரியாது, அப்புறம் ஆவியாலயம் இதெல்லாம் எங்கே போகுது பாருங்க. ஆசை ஆசை எங்கே வேணாலும் இழுத்துட்டு போயிடும் நம்மளைய சரிங்களா. சிவம் கிட்ட வரம் கேட்ட யாருமே, நான் ஒரு சின்ன உதாரணம், வரம் கேட்டவங்க எல்லாரும் கேட்டதெல்லாம் கிடைச்சிது, ஆனால் அந்த கிடைச்ச யாருமே அமரத்துவத்தை பெற முடியவில்லை. நோட் பண்ணுங்க, எத்தனை சிவம் கதைகள் எல்லாம் பார்ப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கடவுளை நோக்கி தவம் இருந்தாங்கன்ட்டு எத்தனை பேர் எத்தனை வரங்களை கேட்ட ஒருவரால் கூட அமரத்துவம் மரணமற்ற வாழ்வை பெற முடியவில்லை. எதுவுமே கேட்காம சிவத்தை மட்டுமே வேண்டி போயிட்டு இருக்கிறவங்க அனைவருமே அமரத்துவத்தை பெற்றார்கள், அவங்கள நம்ம இன்னைக்கு கூட நினைக்கிற அளவில் இருக்காங்க ஆச்சுங்களா. ஸோ இதை பற்றி நம்ம பேசினா பேசிகிட்டே இருக்கலாங்க, அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது இதுதான், வாழ்க்கை அந்தந்த க்ஷணத்தில் அந்தந்த நொடியில் எப்போ எப்படி இருக்கோ அப்போ அப்படியே ஏற்றுக்கொண்டு இயற்கையாக கடந்து போய் கொண்டு இருக்கலாம் ஆச்சுங்களா. போலி குருமார்கள் தான், பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத அனைவருமே போலி குருமார்கள் தான் சரிங்களா. அது உங்களுக்கு தேவையா, உங்கள் குரு உங்களுக்குள்ளேயே இருக்கில்ல, வெளியில ஏன் பார்க்குறீங்க, வெளியில் இருக்கிறவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, நான் தான் சொன்னேனே அது எந்த மானகுரு நீயே ஆவாயின் அகத்தியர் ஏன் சொன்னார், அவர் சொல்லிட்டாரா, நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய சத்குருன்னு அகத்தியர் சொன்னாரா, சித்தர்கள் சொன்னாங்களா, இல்லை. அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே பெரும்பாலும் பித்தலாட்டக்காரர்களாக மாறிடுறாங்க, அது தேவையில்லை. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து குருவே குருவேன்னு போடுறீங்களே, நிறைய பேர் போடுறேன், நான் அதை வந்து என்னையே சொன்னதை எடுத்துக்கல, உங்களுக்குள்ளே இருக்கிற குருவை நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னு மட்டுமே நான் நினச்சிட்டு லைக் போட்டுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் ஆச்சுங்களா. நான் ஒன்றுமே கிடையாது, நான் ஒரு கருவி, இப்போ அவன் பேச வைக்கிறான் பேசுகிற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு அவனுக்கு இருக்கிற கனெக்ஷன் அவ்வளோதான், உங்களுக்கு அவனுக்கு இருக்கிற கனெக்ஷன்னால நீ இந்த விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்க அவ்வளோதான் ஆச்சுங்களா. ஆகவே ஆசை அப்படிங்கிறத வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க, ஆசையில் போக போக துன்பங்கள் வர்ற வரதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த பார்க்கறக்கான சக்தியே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதை மட்டும் மறந்துடாதீங்க சரியா. ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்துக்கான காரணம் உங்கள் ஆசையை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, உங்கள் ஆசையை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த விஷயம் அந்த அந்த குறிப்பிட்ட விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசையினால துன்பம் வருது உங்களுக்கு தெரியுது. அப்புறம் திரும்ப ஒரு ஆசை வரும்போது நீங்கள் உஷாராக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் தகுதி அடைஞ்சிருவீங்க, இறைவன் கூடவே வந்துட்டு இருக்காரு, வாழ்க வளமுடன். அடுத்தது, ஐயா தற்போது 39 வயசு,
என்னுடைய 13 வயதில் முதன் முதலில் தற்செயலாக சுயமாக இந்த சுகம் கிடைத்தது. ஆனால் அப்போது விந்து வராமலேயே எனக்கு அந்த சுகம் மட்டும் கிடைத்தது. 2 மாதங்கள் கழித்து விந்து சக்தியோடு இணைந்து தொடர்ந்து நான் அடிமையாகிவிட்டேன். 2010 எனக்கு திருமணம் நடந்தது. அதில் அதிக மோகம் கொண்டு உடலுறவு, ஆபாசப்பட சுய இன்பம் இரண்டுக்கும் அடிமையாகிவிட்டேன். தற்போது எனக்கு 3 குழந்தைகள் உண்டு. என்னுடைய பிரச்சனை என்னவென்றால் என் மனைவி மீது அதீத சந்தேகம், எனக்கு எதற்கெடுத்தாலும் பயம், அதீத கவலை, அதீத மரண பயம், அலுவலகத்தில் வேலை பார்க்க நாட்டம் இல்லை, அலுவலகத்தில் இருக்கும்போது மனைவி மீது அதீத சந்தேகம், யாருக்காவது மரணம் ஏற்பட்டால் அதே போல் நமக்கும் நடந்து விடுமோ என்ற அதீத பயம், படபடப்பு, உடல் மெலிந்து விட்டது. 2018 முதல் பல மருத்துவம் பார்த்து வருகிறேன். முக்கியமாக தூக்கமின்மை பிரச்சனை, மாத்திரை போட்டு கொண்டுதான் தூங்குகிறேன். ஆங்கில மருத்துவம், ஹோமியோபதி, அக்குப்ரெஷர், காய்கறி மருத்துவம், கோவில் என அலைகிறேன். வாழ்க்கையில் நிம்மதியற்று வாழ்கிறேன். இதை நண்பரிடம் கூறினால் அவர்கள் சிரித்துவிட்டு மனதை தைரியமாக வைத்துக்கொள் என்று கூறுகிறார்கள். ஐயா, உங்கள் வீடியோ பார்த்து இதை எழுதி அனுப்புகிறேன். தங்களால் எனக்கு தீர்வு தர முடிந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். கண்ணங்கள் ஒட்டி எப்போதும் கவலையோடு வாழ்கிறேன் ஐயா. உங்கள் பதிலுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, திருமணம் ஆயிடுச்சு, 3 குழந்தை, உங்க வாரிசுகள் வந்தாச்சு. அப்புறம் நீ என்ன சந்தேகம், என்னவோ பண்ணிட்டு போறாங்க, விட்டு தொலைங்க, பற்று வேண்டாம். இப்படி சொன்னா என்னை தப்பா நினைக்கலாம். சமுதாயத்தில் படி இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் நினைக்கலாம். ஆனா நான் உண்மை சொல்றேன் பாருங்களேன். இந்த நம்முடைய என்னது சிவபாகியர் ஒரு பாடல் சொல்லியிருப்பாரு, என்ன தன் அவருடைய மனைவியை இன்னொருத்த வந்து நினைச்சிட்டான் அப்படின்ட்டு, இன்னொருத்த தொட்டுட்டான் அப்படின்ட்டு விடுவனோ என்று அவனை வெற்றக்கு ஓடுறேன், வெற்றக்கு ஓடுறையே. ஆக்சுவலாக மனைவியை இன்னொருவன் தொட்டு விட்டான்னு நீ கோபப்பட்டு அவனை வெற்றக்கு ஓடுறையே, நீ நாளைக்கு மரணம் அடைஞ்சிட்டீன்னா அந்த மனைவியோட எது வந்து உன்னை காப்பாற்ற போகுது? எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது ஒரு விஷயமாவே நினைக்கிறேன், இந்த நினைக்காதீங்க, அவ்வளவுதான். எந்த பெண்ணும் மனைவி, சரி எந்த சித்தர்களும் மனைவி அப்படி இப்படின்ற எழுதல, நான் பார்த்தது இல்ல. பிரம்மச்சரியத்தை பத்தி இத்தனை வருஷமா நான் பிரம்மச்சரியத்தை பத்தியும் சித்தர் பாடல்களை பத்தி பேசிட்டு இருக்கேன்ல. கல்யாணம் பண்ணு, 3 குழந்தை வெத்துக்கோ, 2 குழந்தை வெத்துக்கோ, இப்படி எல்லாம் ஆற்றல் விரயம் பண்ணு, இப்படி எல்லாம் இருன்னு எந்த சித்தர்களும் எழுதல. அவர்கள் ஸ்திரீ வசிய அதோட முடிச்சிருவாங்க, பெண், அவ்வளவுதான். உங்களுக்கு சொத்துக்கள் நிறைய இருக்கு, குழந்தைகள் வேணும், பெத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதானே. சொத்துக்கள் இருந்தா பெத்துக்குங்க, இல்லைன்னா இந்த கலிகாலத்துல குழந்தை தேவையே கிடையாது. அறியாமையினால் உந்துதலால் மிருக எண்ணங்களினால் வேற அப்படி ஒரு வெறி பிடிச்ச அந்த மிருக எண்ணங்களினால் நம்ம அதுக்குள்ள இறங்கிட்டோம்னா அது மேல இருக்கிற பற்ற விட பழகுங்க. ஆச்சுங்களா, இது 3 குழந்தை பிறந்தாச்சு. அதுக்கப்புறமேலு நீங்க உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கான வழிகளை பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க. 13 வயசுலேருந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கை தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆச்சுங்களா. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் குடும்ப வாழ்க்கை தான் ஆச்சுங்களா. சுய இன்பம் வேற, உடலுறவு வேற கிடையாது, இனப்பெருக்க செயல்பாடுகள் வேற கிடையாது, எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஆற்றல் விரையும் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ பெண்கள் வந்து கல்யாணங்கள் நீங்கள் தாலி கழுத்தில் கட்டி விட்டோடனே அவங்க என்ன மாடா, காலம் பூரா உங்களுக்கு உண்மையாகவே இருக்கணும்னு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் தான் வெளிப்படையாக சொல்கிறேன், அது இந்த காலத்தில் ரேர், ரேரஸ்ட் ரேராக இருப்பாங்க ஆச்சுங்களா. நீங்கள் மட்டும் அவங்களுக்கு ஒழுக்கம் உண்மையாக இருப்பீங்க? நீங்கள் சுயன்பம் பண்ணிட்டு வந்தவர் தானே, எந்தெந்த சும்மா பண்ணிடுவீங்களா, எதையோ நினச்சிதானே பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களும் தவறு செஞ்சிருக்க தான் செய்வாங்க. அவங்களால நீங்கள் கட்டுப்படுத்தவெல்லாம் முடியாது. அவங்க உங்கள் கூட இருக்கும்போது உங்களுடைய உங்களிடம் இருந்து கிடைக்கும் அந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால இதுதான் இயற்கை, இயற்கை இயற்கை நேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அது எந்த சட்டத்தினாலே மாற்றவள முடியாது, அதுதான் நேச்சர், இதுதான் இயற்கை. உங்களுக்கு உங்கள் மனைவியை தவிர வேற ஒருத்தர் மேலே ஆசை வராதா? வரும்ல, வந்ததில்ல, அதனால தான் சுயன்பத்துக்குள்ளே போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் மனைவிக்கு உங்கள் மேலே உங்களை தவிர வேற யார் மேலேயும் ஆசை வரக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி எழுதி வைக்க முடியும்? வந்தால் வருது, போனால் போட்டும். ஆண்டவ தலையெழுத்து எப்படி எழுதியிருக்கான்னு எழுதிக்கிட்டோம். ஆனா ஆண்டவனை விடாதீங்க, பிரம்மச்சரியத்துல நிலைச்சிருங்க, வலிமை அடைங்க. எந்த மருந்தும் உங்களுடைய பிரம்மச்சரிய ஆற்றலுக்கு முன்னால் தூசு, தூசு தான் சரிங்களா. அதாவது நான் சொல்லிங்க, இது நான் வந்து என்னவோ புதுசா வீடியோ போட்டு சொல்றேன் நினைக்கிறீங்களா, எல்லாரும் சொன்னதுதான் மறைச்சிட்டாங்க.
இந்த உண்மையை மறைச்சுத்தான் இப்ப மக்கள் சமுதாயம் பலவீனமா இருக்கு. இது நான் பலமுறை சொன்னதுதான். ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்திரி, ஆயுர்வேதத்தின் கடவுள் தன்வந்திரி, அவரு நீங்க விந்து சக்தி தான் தி நெக்டார் மெடிசன், சரிங்களா? ஒரு தேனு மலர் மருத்துவம் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தேன் தேனி போய் லட்சக்கணக்கான மலர்கள் இருந்து அந்த தேனியை எடுத்துட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேனா மாத்தி அதுல வர தேன் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரிதான் நாம் வந்து ஐம்புலன்கள் வழியாக பல்வேறு விதங்கள்ல ஆற்றல்களை உறிஞ்சி உறிஞ்சி உறிஞ்சு நம்ம கிட்ட இருந்து வர்ற தேன் தான் நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய ஸ்போம்ஸ், புரிஞ்சுதா? நீங்க அந்த தேனை கொட்டி நீங்க சேர்த்து வச்ச அனைத்து ஆற்றலையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப என்ன இருக்கும் அங்க? இப்ப தேன் போயிடுச்சுன்னா அந்த தேன் அடை காஞ்சி போயிடாதா? காஞ்சிரும்ல. இப்போ தேன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தேன் தேன் அடைக்கும், அதை சுற்றி இருக்கும் தேனீக்களுக்கும் அந்த இது இருக்கும். நீங்க அதை விரயம் செஞ்சுட்டா அங்க ஒண்ணும் இல்லை, வாழ்வே இல்லை அங்க, புரிஞ்சுதுங்களா? அதனால நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது, புரிஞ்சுதுங்களா? உங்கள் வாழ்க்கை துணைக்கு இன்பம் வேண்டும் என்றால் இன்பம் கொடுக்க வேண்டியது, அதற்கு வந்து உங்கள் உயிரணுக்களை உயிராற்றலை விரயம் செஞ்சுதோ கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, சரிங்களா? நீங்க எப்படி உங்க வாழ்க்கை துணை இல்லாமயே சுய இன்பம் அனுபவிச்சு நீங்க உங்களை நீங்க ஆசையை தீர்த்துக்கிட்டீங்க, அது போல பல முறைகள்ல உங்க வாழ்க்கை துணைக்கும் நீங்கள் ஏதேனும் விதத்தில் இன்பத்தை கொடுத்து நீங்க உற்சாராக பிரம்மச்சரியத்தில் வலிமையடையிறது பாருங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு உடல் நோய்களோடு இருக்கீங்க, இப்பவாயினும் நீங்க உற்சாராயிட்டு ஒழுக்க வாழ்க்கையில பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரியா? வணிக மருந்துகளை நீங்க எடுக்க எடுக்க உடல் எனங்க 250 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்து உசுரே போகாம சுருங்கி அப்படியே எடுத்து முதுமக்கள் தாலிக்குள்ள வச்சு புதைச்ச சமுதாயங்க நம்ம சமுதாயம். ஒரு கிராமத்துல ஆயிரக்கணக்கான முதுமக்கள் தாலியை தோண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப 39 வயசுக்குள்ள இத்தனை நோய்கள் எங்கிருந்து வந்தது? வாழ்க்கை முறை, தேவையற்ற பற்று, இந்த மாதிரி விஷயங்களை சிக்கினதுனால தானே. ஆகவே சகோதரரே, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, உங்களை தவிர உங்களுக்கு யாரும் உண்மையாக இருக்க மாட்டார்கள், ஆச்சுங்களா? அப்படி ஒரு வேளை உண்மையாக இருந்தா அது அவங்களுக்கு நல்லது, புரிஞ்சுதுங்களா? அது அவங்களுக்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு உண்மை இல்லாமல் தவறு செஞ்சாங்கன்னா அது அவங்களுக்கு கெடுதல், அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, புரிஞ்சுதா? நீங்க ஒழுக்கமா இருந்தா, பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமா இருந்தா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு தான் நல்லது. அதேதான் நீங்க பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் தவறான பெண்களோடு வேற வேற பழக்கம் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் கெடுதல், முதல் கெடுதல் உங்களுக்கு தான். அதுதான் உங்க வாழ்க்கை துணைக்கு பொருந்தும். அவங்க தவறான வழிக்குள்ள போனாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கெடுதல், அவங்க தான் பலவீனமாவாங்க. அப்போ அவங்க தப்பு பண்ணா தண்டனை இறைவன் அப்போ கொடுப்பான். சுய இன்பம் பண்ற ஒரு ஒருத்தருக்கு தண்டனை உடல் பலவீனத்தை வெளியேற்றின அந்த க்ஷணத்திலிருந்து பலவீனம் தெரியுதுல்ல, உடல் எவ்வளவு போராடுது, அப்புறம் ஆற்றலை வாங்கறதுக்கு எப்படி போய் சாப்பிட்டு ரெடி ஆகிறாங்க அடுத்த ரவுண்டுக்கு, உண்மை தெரியாம இப்படியே போயிட்டு இருக்கு உலகம். ஆகவே அடிப்படையை விட்டு விட்டு அஸ்திவாரத்தை உடைத்து தள்ளிட்டு கட்டடம் நல்லா இருக்கணும், கண்ணம் புஷுன்னு ஆகாது, சரிங்களா? ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 90 நாள் கடந்து வாங்க, 100 நாள் கடந்து வாங்க, வாழ்க்கை துணை அவங்க பிஸியா இருப்பாங்க. 3 குழந்தைகளை வச்சு சமாளிக்கிற சாதாரண விஷயமா ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு முட்டாளா இருந்தா தான் அந்த மாதிரி தவறான வழிக்குள்ள போவாங்க. முட்டாள்கள் இந்த காலத்துல நிறைய இருக்காங்க, அதே நான் சொல்லிடுறேன். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, சரிங்களா? அதுக்காக நீங்க உங்க ஆற்றலை விரயம் செய்ய முடியாது. உண்மையே உண்மையே அப்படியே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அது யார் மனசை புண்படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கறதே நான் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன். ஹாய் ப்ரோ, 23 வயசு, நான் நோஃபேப்ல இருக்கேன். 7 இன்க்ரீஸ் ஆனா லைஃப் கோல் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு சொன்னீங்க. எனக்கு எப்போ எல்லாம் பணக்காரனா ஆகணும், பணக்காரனா ஆகணும், ரிச்சா இருக்கணும்னு லக்ஸுரிஸ் லைஃப் வேணும்னு ட்ரிகர் பண்ணுது, இது பத்தி சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க? வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் இப்பதான் ஆசையை பற்றி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். நீங்க பணக்காரனானா அதுல என்னங்க சந்தோஷம்? உண்மையை நான் சொல்றேன், நான் பார்க்காத பணமே இல்லை, உண்மையை நான் சொல்றேன், பிராக்டிக்கலா சொல்றேன். நான் வந்து துபாயிலே போய் சொந்தமா தான் தொழில் பண்ணேன். வெளிநாட்டுல போய் முதலீடு பண்ணி சொந்த தொழில் பண்ணிட்டு வந்துரு, 10 வருஷத்துக்கிட்ட நான் பண்ணிட்டு, இங்கேயும் தோட்டம் காடு வாடகை பார்க்காத விஷயமே கிடையாதுங்க. 10 நாடுக்கு மேலே போயாச்சு, அதில் எதுலேயுமே சந்தோஷமே கிடையாது. வாழ்க்கை துணையை அதுவும் பார்த்தாச்சு, குழந்தை செல்லும் எல்லாம் பார்த்தாச்சு, எதுலேயுமே சந்தோஷம் இல்லைங்க. எல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட இந்த ஆற்றல் உரியது மட்டும்தானுங்க,
உண்மையாதான். ஆனா ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சது, எப்ப தெரியுங்களா? ஒரு கருமம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், நான் தனியா இருக்கேன், அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், ஒருத்தர் தேவையே இல்லை, ஒரு ஹேர் வேண்டியதில்லை. நான் ஆண்டவனோடு இருக்கங்க போது என்னை பார்த்துக்கிறதுக்கு இறைவன் மாறி மாறி ஆள்கள் அனுப்பி அனுப்பி என்னை கேர் பண்ணிக்கிறார். ஆச்சுங்களா, யாருக்கும் எட்டாவது இடத்துல நித்யானந்தா எங்கேயோ எட்டாவது இடத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி நானும் எட்டாவது இடத்துல இருக்கிறேன். ஆச்சுங்களா, அவர் தனி உலகத்தை உருவாக்குனது, ஆனால் பெண்களோடு சுற்றி பிரம்மச்சரியம் இல்லாமல் இருக்கார் அவர். அது பாவம், அப்படி இல்லை. நம்ம வந்து விலகி இருக்கோம், தனிமையில் இருக்கோம், இறைவனோடு ஒன்று இருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, இப்போ பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு இறைவன் மட்டுமே துணைன்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா தனிமை இருக்கிற மாதிரி இருக்கும். அது தனிமை அல்ல, நமக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் உள்ள இறைவனே இறங்கி கொண்டிருக்கிறான், நம்மை சீர் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாளாக உணர ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்கள் விந்து சக்தி நிறையா இருந்துச்சுன்னா அவ்வளோ பவர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விதவிதமாக வந்து நீங்கள் உணவுகள் அப்படி இப்படின்ட்டுலாம் ஓடுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு சைடு எஃபெக்டாகவும் மாறும். ஆகவே உணவுல அல்ல, உணவுல கிடையாது, ஒழுக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா, இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்து கேள்விகள் இருக்குது, அதை சார்ந்து நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். பணக்காரனாக ஆகணும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அவமானங்களை சந்திச்சிட்டீங்க, இளமையில் வறுமை ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் சர்வைவ் ஆகிறதுக்காக சில குறிப்பிட்ட அளவையினும் பொருளாதாரத்தில் ஒரு தண்ணீரை வடைகிறதுக்காக உழைக்கணும்னா முத்திரை பதித்தல் போட்டு தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவை இருக்குது, நீங்கள் உங்கள் ஆற்றலை அப்படி டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுங்கள். எனக்கு ட்ரிகர் ஆகுதுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தேவை, உண்மையான தேவை இருந்தால் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள், முத்திரை பதித்தல் போடுங்க. ரெண்டு இருக்குது, தேவைன்னு ஒன்று இருக்குது, ஆசைன்னு ஒன்று இருக்குது. தேவைக்காக நம்ம ஓடித்தான் ஆகணும், ஆசைக்காக ஓடக்கூடாது. அப்போ தேவை, உண்மையான தேவைன்னா ஓடுங்க, தேவை தானே பண்ணிதாகணும். ஆசைனா வேண்டாம், ஆசை தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு தேவையில்லாத ஆற்றல் விரயத்தில் தான் சிக்கிட்டு இருப்போம். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஆனால் பிரம்மச்சரிய பாதையில் 119வது நாளில் இருக்கிறேன். எனக்கு இந்த பிரம்மச்சரிய பாதையில் நிறைய உண்மைகள் புலப்படுகின்றன. கொஞ்சம் பெரிய கேள்வி அனுப்பியிருக்காரு, படிச்சிருங்க. நிறைய உண்மைகள் புலப்படுகின்றன, எனக்கு நிறைய சந்தேகங்களும் குழப்பங்களும் கேள்விகளும் இருக்கின்றன. இதையெல்லாம் நான் யாரிடம் கூறுவேன்? உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை. நான் அதிகமாக தனிமையில் உள்ளேன் ஐயா. நண்பர்கள், காதலி என எனக்கு யாரும் இல்லை. குடும்பத்திலிருந்தும் எனக்கு துணையாக இருப்பது நீங்களும் பிரம்மச்சரியமும் தான். ஆனால் அதனால் தான் மனக்கவலைகளை எல்லாம் உங்களிடம் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீர்கள். வாழ்க வளமுடன். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாங்க. எனக்கு சில புரிதல்கள் வேண்டும். நம் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நம் விதிப்படி நடக்கின்றன, அல்லது நம் எண்ணங்களின் படி நடக்கின்றனவா, அல்லது நம் கர்மாவால் நடக்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை ஐயா. நான் 2016 தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் சமயத்தில் என்னிடம் பணம், காதலி, நல்ல மரியாதை, இது மாதிரி எல்லாம் இருந்தது. 2019 சில பிரச்சனைகளால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வது பிடிக்கவில்லை. என் காதலியும் என்னை விட்டு சென்று விட்டால். பிறகு TNPSC படிக்க தொடங்கினேன். 2019-20 படித்து கொண்டே பகுதி நேர வேலையில் தட்டச்சு பணியில் சேர்ந்து கொண்டே படிக்க தொடங்கினேன். இடையில் கொரோனா போன்ற தொற்றுகள் வந்ததால் TNPSC தேர்வு 2 வருடங்கள் நடக்கவில்லை. 2022 நான் சுயமாக தொழில் செய்யலாம் என்று சொந்தமாக தட்டச்சு பள்ளியை துவங்கினேன். எனக்கு TNPSC தேர்வும் 2022 July 24 எழுதினேன். தேர்வு சற்று கடினமாக இருந்தது. எனக்கு தெரிந்துவிட்டது நான் அந்த தேர்வில் வெற்றி பெற மாட்டேன் என்று. பிறகு நமக்கு தொழில்தான் உள்ளது, அதை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கவனமாக செயல்படுகிறேன். நீங்கள் சொல்வீர்கள் சுய தொழில்தான் எப்போதும் சிறந்தது என்று. அதைதான் நானும் செய்கிறேன். என் தொழில் சற்று மந்தமாகத்தான் போகிறது, இதனால் வீட்டில் சமாளிக்க முடியவில்லை. எனக்கு மற்றொரு யோசனை என்னவென்றால் மறுபடியும் பழைய தனியார் நிறுவனத்துக்கே வேலைக்கு போய்விடலாம் என்று தோன்றுகிறது. எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, வயது 30. வீட்டில் சொல்லிவிட்டார்கள் நீ வேலைக்கு போய் நல்லா சம்பாதித்தால்தான் திருமணம் செய்து வைப்போம் என்று. எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஐயா. வாழ்வில் நடந்தவையெல்லாம் விதிப்படி நடக்கிறதா, என் எண்ணங்களின் படி நடந்ததா, இனி எதிர்காலத்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல் நடக்குமா, எனக்கு புரியும்படி விளக்கமாக சொல்லவும். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நம்ம சகோதரர் எனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட கொரோனா காலத்திற்கு முன்பாகவே அண்ணா நான் வந்து இந்த மாதிரி தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்லாம் எனக்கு மெயில் அனுப்பியிருப்பாரு. நான் வந்து நேரடியாக வந்து இந்த சமயங்களில் எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நான் சொல்லியிருப்பேன், உலகம் பேரழிவு நோக்கி போயிட்டு இருக்குது,
அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த சமயங்கள்ல சாதாரண தர்மங்கள் ஈடுபடாது. சுனாமிக்குள்ள கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உஷாரா இருங்க. முதலீடு செய்யாத தொழிலா இருந்தா மட்டுமே செய்யுங்க, பெரிய முதலீடுகள் போற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்திருப்பேங்க, சொல்லி மெயில் கூட அனுப்பியிருந்தேன். சகோதரர் வந்து நாம வந்து எப்பவுமே அடுத்தவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைங்க. அது நான் ஆரம்பத்துலேருந்து அந்த மாதிரியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருடத்துக்கிட்ட வந்து அடுத்தவங்க கிட்ட தான் வேலைக்கு போய் அது ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தவே பொருந்தாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர என்னாகும்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அப்போ அவருக்கு இன்டர்வியூ கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனியோட எம்டிஸு அந்த மாதிரி கேள்வி கேட்குற ஆட்களை நம்ம கவனிக்கும் போது அவங்க இந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுட்டே இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு தொழிலே நடத்தும் போது நாமே வேலைக்கு போகணும்னு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவே தொழிலுக்குள்ள இறங்குற மாதிரி ஆச்சு. இன்னொன்று வந்து பாருங்க, இந்த காலம் கலிகாலம். கலிகாலத்தில் நம்ம வந்து எதையுமே எக்ஸாக்டாக வாழ்க்கையில் வசந்தத்தை நோக்கி போக முடியாது சரிங்களா. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, வேலைக்கு போனால் வாய்ப்பு கிடைக்குது, லைஃப் செட்டில் ஆகுது, நல்லா இருக்குன்னா தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக நான் சொல்கிறது, நீங்கள் வேலைக்கு போகும்போது போய் சம்பளத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டு வந்துடலாம், ஆனால் சொந்தமாக தொழில் தொடங்குறீங்கன்னா உள்ளே இறங்கி 10 தொழில் செஞ்சு 1-2 தான் சக்ஸஸ் ஆகுமே சரிங்களா. முயற்சி பண்ணணும். அதாவது ஒரு 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 தொழிலை துவங்குறீங்கன்னா 10 விதங்கள் அனலைஸ் பண்ணி அந்த 10 விதங்களில் எது ரீச் ஆகுதுன்னு கவனிச்சு அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய முழு எஃபர்ட்டை போடும்போது அது சக்ஸஸ் ஆகிட்டு பூமிங் ஆகி வரும். இப்போது நாம் வந்து ஒரு இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறோம், சரி வேலை வேண்டாம் போனோம், வேலையை விட்டு போச்சுன்னா அங்கே பெண்கள் வந்து வருமானம் இல்லாத பையன் கூட சுற்றி என்ன பண்ண போகிறாங்க, அவங்கள எஸ்கேப் ஆயிடுவாங்க போயாச்சு. அது அவங்க போகிறதோ இல்லையோ நம்முடைய மனநிலையே வந்து அவங்கள நான் இப்படி இருக்கேன் எனக்கே வருமானம் இல்லை உன்னையெல்லாம் சமாளிக்க முடியாது நாமளே விலகிடுவோம் ஆச்சுங்களா. அவங்களே அந்த இருந்தாலும் நாமளே விலகி வர்றது இயற்கையாக இருக்கும். ஏன்னா அதால் இருக்கிறத ப்ரொவைடர் தானே, ஆண்கள்ங்கிறது ப்ரொவைடர் தானே. அந்த ப்ரொவைடிங் ஸ்டேஜ் இல்லாத போது நமக்கே வந்து அந்த காதல் அது மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிடும் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் தான் வந்து இந்த காம உணர்வுகள் மூலமாக அவங்க பின்னாடி ஓட வைக்கும். இது இயல்பாக நடக்கிறது. அது நீங்கள் வந்து வேலைக்கு இருந்தப்போ எல்லாம் இருந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு இப்போ சொந்த தொழில் தொடங்கியிருக்கீங்க. படித்து டிஎன்பிஎஸ்சியில் படித்து எழுதி பண்ணலான்ட்டு நான் இதை பல முறை பல இதில் சொல்லியிருப்பேன். அரசாங்க வேலைக்கு அது வந்து ஒரு கொடுமை. நான் வந்து இவ்வளோ வெளிப்படையாக பேசுனது சரியா தவறா எனக்கே தெரியல, ஆனால் ஒன்று சொல்கிற கேளுங்க, 1000 பேரை தேர்ந்தெடுப்பதற்காக 100,000 பேரின் ஆற்றலை உரியும், 100,000 பேர் 10,000 பேர் பரிசு எழுதுறாங்க, எத்தனை பேர் தேர்ந்தெடுக்க போறாங்க, 2000 பேர் 1000 பேர். அப்போ ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்னா ஒட்டுமொத்த மக்களின் ஆற்றல்களை எடுத்து சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி பண்ணணும் கரெக்டா. ஆனா அதுதான் ராஜராஜ சோழன் காலத்துல அவ்வளவு பெரிய கோபுரங்கள் எல்லாம் எழுந்துச்சு, கல்லணை கட்ட முடிஞ்சது, எல்லாமே உருவாச்சு. ஏன்னா மக்களின் ஆற்றல்களை சரியான திசையில் திருப்பினா இப்ப இருக்கிற அரசியல் ஏன்னா வெளிநாட்டவர்களால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிற அரசியல் எல்லாமே அவனுக்கு என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை இங்கே நடக்குது. அப்போது இங்கே 10,000 பேரின் ஆற்றலும் 1000 பேர் வேலைக்காக ஒட்டு மொத்தமாக அதில் ஃப்ளோ ஆகும்போது எத்தனை பேரோட ஆற்றலும் விரயம் தான், எல்லாம் வேஸ்ட் ஆச்சுங்களா. அப்படி போயிட்டு இருக்கு. நான் அப்படி போயிட்டு இருந்தா என்ன பயன், அதுக்கு ஏதாச்சும் சொந்தமாக பண்ணலாமே சொந்தம். இப்போது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் பலமுறை உதாரணமாக சொல்லுவேன், ஒரு பையன் இன்ஜினியரிங்கெல்லாம் முடிச்சிட்டான், 25 வருஷம் வேஸ்ட்டு. ஆனால் ஏன் வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா அந்த பையன் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் 8,000-12,000 சம்பளம் அப்படின்னு போட்டு பெண்டை கழட்டுறாங்க. அது அவங்க ஊர்லெல்லாம் கிடையாது, சென்னை பெங்களூர்னு போயிடும், அப்போ சொந்த ஊர்லேயும் கிடையாது. ஆனால் இந்த பையன் அந்த வேலையை வேண்டான்ட்டு தேங்காய் உடைக்கிறதுக்கு வராப்பில் போய் ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் 1,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாப்பில். காலேஜ் பசங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க பார்ட் டைமில், அவங்களுக்கு சம்பளம் குறைவான சம்பளம் போதுங்கிறாங்க, 500 ரூபா கொடுத்தா காலையிலேருந்து மதியம் வரை ஈவினிங் வரை வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு 500 ரூபா பெரிய காசாக இருக்குது, மாதம் 5,000 நான் ஜாலியாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேலை செய்கிறாங்க. இப்போது தேங்காய் உரிக்கிற தொழில் சொந்த தொழில், அவங்க வேலைக்கு போகல, ஒரு சர்வீஸ், ஓன் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போகிறாங்க இல்லைங்களா, அந்த பையன் ஓன் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா
பெரும்பாலான அங்க பிறந்து வளர்ற குழந்தைகள் வந்து காலேஜில் படிக்கிறது இல்லை. 10வதோட நின்றுட்டு இந்த மாதிரி ஹேண்ட்மேன் டூல்ஸ் அப்படின்னு இந்த வேலைகளில் போயிடுறாங்க. அதில் சம்பளமும் இருக்குது, நிம்மதியும் இருக்குது, நம்ம சுதந்திரமாக என்ன முடியும் அது பண்ணிட்டு. அதுக்கு என்னென்னா, நம்ம தான் சர்ச் பண்ணணும், சர்ச் பண்ணி பல விஷயங்களில் ரிஸ்க். அந்த பையன் தேங்காய் உடைக்கிறதுக்கு அவனுக்கு என்னங்க முதலீடு வேணும், ஒன்றுமே வேண்டியது இல்லை. சும்மா அவன் போனான்னா போகுது, தோட்டத்துக்கு போனால் ஒரு கடப்பாறை கொடுத்தா அவங்க அதை ஊனி வச்சுட்டு உடச்சு உடச்சு போட்டு காசு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு ஒரு தடவை காசு வாங்கினான்னா அது வச்சு அவனுக்கு தகுந்த மாதிரி கடப்பாறையை, புது கடப்பாறையை வாங்கி அவன் வச்சுக்கிறான். தொழில் இப்படி தான் பண்ணணும் தொழில், புரிஞ்சுதுங்களா? முதலீடு வண்ணியெல்லாம் தொழில் பண்ணக்கூடாது. சொந்த தொழில்னா சொந்தமாக நீங்கள் வேலை பிஸ்னஸ் ஆரம்பித்து 10 பேர் வேலைக்கு வைக்கிறதெல்லாம் நான் சொல்லலை. ஓன் சர்வீஸு, உங்களுடைய உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த மாதத்தில் திரும்பவும் அதே பையனை தான் நான் வந்து தேங்காய் உடைக்கிற கூப்பிடுவேன். ஏன்னா ஒரு ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 10 கஸ்டமர் அவன் உருவாக்கிட்டான்னா அது அவன் பிஸ்னஸ் தானே. அப்போ முதல் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களே களத்தில் இறங்கி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். ஆனால் என்ன, இப்போ தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்த பையனுக்கு பெயிண்ட் அடிக்க முடியாது. அப்போது இதே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போகிற பையனுக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணணும், 1-4 பண்ணி பார்த்து எது முடியுதோ அதில் இறங்கணும், ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இந்த காலம் அப்படி காசு உள்ள போடக்கூடாது. நீங்கள் போட்டீங்க இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க, அப்போ அதுலேருந்து குரோ அப் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். ஒருவேளை அது குரோ அப் ஆகாது, இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு, இது ஒன்றும் கிடையாதுன்னா தூக்கி வீசிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வந்துருங்க. நான்லாம் அப்படி வந்திருக்கேன். நிறைய தொழில், எத்தனை தொழிலுங்கிறீங்க, 1-2 கிடையாது. நீ தூக்கி தூக்கி வீசிட்டு எத்தனை தொழிலில் தோல்வி அடைஞ்சாலும் தூக்கி வீசிட்டு அப்படியே வந்து அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகிறக்கு மட்டும் மனசு வராது. திரும்பவும் ஏதாச்சும் சொந்தமாக பண்ணலாம், திரும்பவும் ஏதாச்சும் சொந்தமாக பண்ணலானே பண்ணி பண்ணி ஒரு 50-60 விஷயத்தில் இறங்கி ஏதோ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகி அப்புறம் அதில் தான் கொஞ்சம் பூம் கிடச்சி அது மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக அதுக்கப்புறம் அதுலேயும் பெருசாக ஆர்வம் போயிடுச்சு. இறைப்பாதைக்குள்ளே வந்ததுக்கு ஆரம்பித்தோடனே எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது எல்லாத்தினுடைய ரியாலிட்டியும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த மாதிரி மாறும், இது கால ஓட்டம் தானே ஆச்சுங்களா, எதுவுமே நிரந்தரமெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. இப்போ நான் சொல்ல, இப்போ நான் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறேன், ஜப்பானில் வேலை பார்க்குறேன், அதெல்லாம் கொஞ்சம் காலம்தான். அது எத்தனை நாளைக்கு, அது ஒரு முடிவு, ஒரு முடிஞ்சால் கிளம்பி வாங்க உங்கள் வேலையை பாருங்க, சொந்தமாக முடிஞ்சால் பண்ணுங்கள். ஒரு இத்தனை சாப்பாடு, எந்த ஆடு மாடு வேலைக்கு போகிறதில்லை, எந்த நாயும் வேலைக்கு போகிறதில்லை. அதுக்கெல்லாம் வேலை வாங்கினீங்கன்னா அது உசர கூட விடுறாங்க. உலகில் உள்ள எந்த உயிரினங்களும் வேலையெல்லாம் செய்யறதில்லை, அது உணவு தான் சாப்பிட போகுது, உணவு தான் தேடும், அது வேலையே உணவு தான். அப்புறம் தங்கறக்கு இடம் இருந்தால் மரம் இருந்தால் படுக்கு இல்லைன்னு எங்கேயோ ஒண்டிட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான் எல்லா உயிரினங்களும். இப்போ ஆறறிவு இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி நமக்கு நாமளே சிக்கலை உருவாக்கிட்டு நிம்மதி இல்லாத, ஆறறிவு இருந்தால் இன்னும் நிம்மதியாக இருக்கணும்ல, இன்னமும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியாக இருக்கணும்ல. இல்லை பார்த்தீங்களா, சமுதாயம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு நாய்க்கு இருக்கிற, ஒரு ஆட்டுக்கு இருக்கிற, ஒரு மாட்டுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட மனுஷனுக்கு இல்லை. அகத்தீர் சொன்ன மாதிரி, மாடே தான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பா அப்படின்னு. அதனால சமுதாயம் இப்படி தான் இருக்குது. நீ அமைதியாக உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு போதுமா? ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 25 தேவையான உணவுக்கான வழிகள், ஒரு மிகப்பெரிய வருமானம் எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்புறம் அது நீங்கள் புகையில் கொண்டா போகிறீங்க, சரி கல்யாணம் பண்ணுங்க. ஒரு குழந்தை, இப்போ குழந்தைக்காக பண்ணாலும் அந்த குழந்தை உங்களதெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. அது இந்த கலிகாலத்தில் எல்லாமே வந்து பாதிப்பு தான் சொல்லுவாங்க. பெரியவங்க வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வச்சுட்டு நீங்கள் பண்ணிக்கோ, நல்லா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலான்ட்டு, அதெல்லாம் நடக்காது. காலம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. இறையருள் இருக்கும்போது இறைவனோடு ஒன்று நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தொழில் சரியில்லையா, க்ளோஸ் பண்ணிட்டு அது யாராச்சும் கிட்ட கை மாற்றி விட்டுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போங்க, மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரீ பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது, சொத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை ஒரு வாரிசை உருவாக்குங்க. பெருசாக பற்று வைக்காதீங்க, பற்று தேவையில்லை, எல்லாம் போலிங்கிறத மனசில் வச்சுக்குவாங்க ஆச்சுங்களா. எல்லாமே போலி தான், ஆனால் இந்த வாழ்க்கை வாழணுமே சுற்றி இருக்கிறான். இப்போ நம்ம ஒரு, இப்போ அர்ஜுனன் உண்மையெல்லாம் தெரியும், அர்ஜுனனுக்கு நீ இறைவனை அடைவதுதான் பாதைன்னு தெரியும். ஆனாலும் ஏன் யுத்தகலத்தில் போய் நின்று தன் சொந்தக்காரங்களையே அம்பு விட்டு அழிக்க வேண்டிய நிலை வந்துச்சு? ஏன்னா அது அவனோட கடமையாக மாறிடுச்சு. அப்போ உங்கள் கடமையிலிருந்து விடுவிக்கிற வேலையை என்னால் செய்ய முடியாது, ஆனால் உண்மையை தெரியப்படுத்த முடியும்.
எல்லா கடமையும் ஒரு நாள் முடிவடையும் இல்லை, அப்ப நீங்க பிரம்மச்சரியத்துல வலிமை அடைஞ்சு இறைவனை நோக்கி வந்துருங்க, அவ்வளவுதான். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்க சொந்த தொழில் செட் ஆகலைன்னா வேலைக்கு போய் பாருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொன்னாலுமே அதுக்கு தகுதியா நம்ம இருந்தா மட்டும் அதுல ரிஸ்க் எடுங்க. ஆற்றல் விரயம் தான், திருமணம் பண்ணாலும் ஆற்றல் விரயம் தான். இன்னொரு வாழ்க்கை துணையை சமாளிச்சு காலம் முழுக்க உங்களால் வச்சு பண்ண முடியுங்கும் போது நீங்க அதை ரிஸ்க் எடுக்கலாம். அது காலம் பூரா வர்றவாங்க அப்படிங்கறதெல்லாம் அது நிரந்தரம் இல்லை, அதை மனசுல வச்சுக்கோங்க. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் இருக்கு, அரை மணி நேரம் கடந்து 40 நிமிஷம் கிட்ட வந்தாச்சுங்கிறதுனால இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்றேன். கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அன்பான சகோதரர்களை அனுப்பி வைங்க. ஒரு ஒரு வியாழக்கிழமையும் அதிகாலை 5 மணிக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா வான்காந்தத்தில் சித்தர்களின் அருளோடு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் விஷஸும் இறைவனுக்கு வான்காந்தத்திலிருந்து உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுனால அதுல வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கும் ஹீலர்ஸ் மோடில் இருக்கும் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்ச கிட்டத்தட்ட 500 நாள் 1000 நாள் கடந்த அனைவருமே அதில் கலந்து கொண்டு இருக்கிறதுனால அனைவரின் காந்த ஆற்றலும் ஒருமித்து இந்திய நேரப்படி வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு வான்காந்தத்தின் வாயிலாக உங்கள் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் தீட்சையும் அதில் அடங்கி இருக்கும் அப்படிங்கிறதுனால சகோதரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது வந்து நான் ஆக்டிவாக இருக்கும் வரை நான் இருந்து பண்ணிட்டு இருப்பேன், நான் இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த வியாழக்கிழமை அதிகாலை 5 மணி அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் தமிழ் நூலகம் மேக்சிமம் அடுத்த வாரத்தில் ரிலீஸ் ஆயிருங்க, பார்க்கலாம், அப்டேட் பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.